பிதாசுடன் பரிசுத்தாவியின் பெயராலே. நமாண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் பரிசுத்த ஆவியின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று திருத்தூதரான புனித மத்தியாஸ் நினைவை விழாவை திருச்சபை கொண்டாடுகின்றது. இந்த திருப்பள்ளியானது அமலோற்பு மேல்நிலைப் பள்ளி, அமலோற்பவம் சிபிஎஸ்இ அகாடமி மற்றும் லூர்தஸ் தொலைக்காட்சி அன்னைக்கு நன்றியர்களாகவும், பிரான்சிஸ் சேவியர் பெரியநாயக மேரி 25 திருமண நாளில் அன்னைக்கு நன்றியர்களாகவும், ஐரின் சேவியர் நல்ல உடல்நலம் வேண்டியும் அன்னைக்கு நன்றியர்களாகவும், போனிபாஸ் சேகர் பிறந்த நாளில் அன்னைக்கு நன்றியர்களாகவும், உடல் உடல் நலனுக்காகவும் கருத்துக்கள் நிறைவேறவும், ஜான் பிலோமின் ராஜ் ஆண்மேலை பாட்சிக்காகவும், லூர்து மரி ஆண்மேலை பாட்சிக்காகவும், ராயல் அன்னமரி மரியசாமி ஆண்மேலை பாட்சிக்காகவும், ராயல் விஜய் ஆண்மேலை பாட்சிக்காகவும், கோலாலம்பூர் மறை மாவட்டத்தில் உழைத்து மறித்த அனைத்து குருக்களின் ஆண்மேலை பாட்சிக்காகவும், மதாம் தமான் சாரா மற்றும் கென்னி பேப்டிஸ்ட் குடும்பத்தில் மறித்தவர்களின் ஆண்மேலை பாட்சிக்காகவும், சிவராஜன் திருமணம் விரைவில் நடைபெற வேண்டியும், ஸ்ரீராம் கம்ப்யூட்டர் தொழில் வளர்ச்சி பெறவும், ரோசிட்டா நல்ல வரன் அமைய வேண்டியும், நெல்சன் ஆரோக்கியராஜ் பொறியியல் கல்வியில் முன்னேற்றம் பெற வேண்டியும், இருதயமறி நல்ல உடல்நலனுக்காகவும், லியோ வசந்த் பிறந்த நாளில் அன்னைக்கு நன்றியர்களாகவும் இறைவனுடைய ஆசீர் வேண்டியும், இருதயம் ஆண்மேலை பாட்சிக்காகவும், ஜோசப் ஆண்மேலை பாட்சிக்காகவும், பீட்டர் இருதயமறி குடும்பத்தினர் அன்னைக்கு நன்றியர்களாகவும் குடும்ப நலனுக்காகவும் இந்த திருப்பலியை ஒப்பு கொடுக்கின்றனர். இந்த திருப்பலியிலே தகுந்த விதத்தில் பங்கெடுக்க நமது பாவங்களை ஏற்றுக்கொண்டு மனம் வருந்துவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை எல்லாம் உள்ள இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. புனித மத்தியாசையும் அது அப்போஸ்தலர் அணியில் சேர்த்து கொள்ள திருவுளமானி இந்த புனிதரின் வேண்டுதலால் நிபந்தையாயற்ற உமது அன்பை நாங்கள் சுவைத்து அனுபவிக்கவும் உம்மால் தேர்ந்து கொள்ள பெற்றவரோடு தோழமை கொள்ளவும் தகுதி பெறுவோமாக. உம்மோடு துவையாவையின் ஒன்றிற்றில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். சீட்டு மத்தியா பெயருக்கு விழவே அவர் 16 சீடர்களோடு சேர்த்து கொள்ளப்பட்டார். திருத்துதர் பணிகள் நூலில் இருந்து வாசகம் அதிகாரம் 1 இறைவசனங்கள் 15-17 முடிய ஒரு நாள் ஏறக்குரிய 120 சகோதர சகோதரிகள் ஒரே இடத்தில் கூடியிருக்கும் பொழுது பேதுரு அவர்கள் நடுவே எழுந்து நின்று கூறியது, அன்பர்களே, இயேசுவை கைது செய்தவர்களுக்கு வழிகாட்டிய யூதாசை குறித்து தூய ஆவியார் தாவீதின் வாயிலாக முன்னுரைத்த மறுநாள் வாக்கு நிறைவேற வேண்டியிருந்தது.
அவன் நம்மில் ஒருவனாய் எண்ணப்பட்டு நாம் மாற்றும் பணியில் பங்கு பெற்றிருந்தான். திருப்பாடல்கள் நூலில் அவன் வீடு பாழாவதாக, அதில் எவரும் குடிபுகாதிருப்பாராக என்றும், அவனது பதவியை வேறொருவர் எடுத்துக்கொள்ளட்டும் என்றும் எழுதப்பட்டுள்ளது. ஆகையால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலுக்கு சாட்சியாய் விளங்க, அவர் நம்மிடையே செயல்பட்ட காலத்தில் நம்மோடு இருந்த ஒருவரை சேர்த்துக்கொள்ள நாம் கூடி வர வேண்டியது தேவையாயிற்று. யோவான் திருமுழுக்கு கொடுத்து வந்த நாக்காலம் முதல் ஆண்டவர் இயேசு நம்மிடமிருந்து விண்ணேற்றம் அடைந்த நாள் வரை அவர் நம்மோடு இருந்திருக்க வேண்டும். அத்தகையோருள் இருவரை முன்னிறுத்தினார்கள். ஒருவர் யோசிப்பு என்னும் பெயர் கொண்ட பர்சபா, இவருக்கு யூஸ்து என்னும் பெயரும் உண்டு. மற்றவர் மத்தியா. பின்பு அவர்கள் அனைவரும், ஆண்டவரே, அனைவரின் உள்ளங்களையும் அறிபவரே, யூதாசு திருத்தொண்டையும் திருத்துது பணியையும் விட்டகன்று தனக்குரிய இடத்தை அடைந்து விட்டான். அந்த யூதாசுக்கு பதிலாக யாரை தேர்ந்தெடுக்க வேண்டுமென இந்த இருவரில் ஒருவரை எங்களுக்கு காண்பியும் என்று இறைவனிடம் வேண்டிக் கொண்டனர். அதன் பின் அவர்கள் சீட்டு குலுக்கினார்கள். சீட்டு மத்தியா பெயருக்கு விழவே அவர் 11 சீடர்களோடு சேர்த்து கொள்ளப்பட்டார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலுரை பாடல் பல்லவி. உயர்குடி மக்களிடையே அவர்களை அமர செய்கின்றார். உயர்குடி மக்களிடையே அவர்களை அமர செய்கின்றார். ஆண்டவரின் ஊழியர்களே, அவரை புகழுங்கள், அவரது பெயரை போற்றுங்கள். ஆண்டவரது பெயர் வாழ்த்து பெறுவதாக, இப்பொழுதும் எப்பொழுதும் வாழ்த்து பெறுவதாக. பல்லவி. உயர்குடி மக்களிடையே அவர்களை அமர செய்கின்றார். கீதிசை முதல் மேச்சிசை வரை ஆண்டவரது பெயர் போற்றப்படுவதாக. மக்களினங்கள் அனைத்திற்கும் ஆண்டவர் மேலானவர். வானங்களையும் விட உயர்ந்தது அவரது மாட்சி. பல்லவி. உயர்குடி மக்களிடையே அவர்களை அமர செய்கின்றார். ஏழைகளை தூசியிலிருந்து அவர் தூக்கி நிறுத்துகின்றார். வறியவரை குப்பை மேட்டிலிருந்து கை தூக்கி விடுகின்றார். உயர்குடி மக்களிடையே தம் மக்கள் உயர்குடி மக்களிடையே அவர்களை அமர செய்கின்றார். பல்லவி. உயர்குடி மக்களிடையே அவர்களை அமர செய்கின்றார். சுத்தனர் செய்தியிலிருந்து வாசகம். காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, என் தந்தை என் மீது அன்பு கொண்டுள்ளது போல நானும் உங்கள் மீது அன்பு கொண்டுள்ளேன். என் அன்பில் நிலைத்திருங்கள். நான் என் தந்தையின் கட்டளைகளை கடைபிடித்து அவரது அன்பில் நிலைத்திருப்பது போல நீங்களும் என் கட்டளைகளை கடைபிடித்தால் என் அன்பில் நிலைத்திருப்பீர்கள். என் மகிழ்ச்சி உங்களுள் இருக்கவும் உங்கள் மகிழ்ச்சி நிறைவு பெறவுமே இவற்றை உங்களிடம் சொன்னேன். நான் உங்களிடம் அன்பு கொண்டிருப்பது போல நீங்களும் ஒருவர் மற்றவரிடம் அன்பு கொண்டிருக்க வேண்டும் என்பதே என் கட்டளை. தன் நண்பர்களுக்காக உயிரை கொடுப்பதை விட சிறந்த அன்பு யாரிடமும் இல்லை. நான் கட்டளையிடுவதையெல்லாம் நீங்கள் செய்தால் நீங்கள் என் நண்பர்களாய் இருப்பீர்கள். இனி நான் உங்களை பணியாளர் என்று சொல்ல மாட்டேன், ஏனெனில் தம் தலைவர் செய்வது இன்னது என்று பணியாளருக்கு தெரியாது. நான் உங்களை நண்பர்கள் என்றேன், ஏனெனில் என் தந்தையிடமிருந்து நான் கேட்டவை அனைத்தையும் உங்களுக்கு அறிவித்தேன். நீங்கள் என்னை தேர்ந்து கொள்ளவில்லை, நான் தான் உங்களை தேர்ந்து கொண்டேன்.
நீங்கள் கனி தரவும் நீங்கள் தரும் கனி நிலைத்திருக்கவும் உங்களை ஏற்படுத்தினேன். ஆகவே நீங்கள் என் பெயரால் தந்தையிடம் கேட்பதையெல்லாம் அவர் உங்களுக்கு கொடுப்பார். நீங்கள் ஒருவர் மற்றவரிடம் அன்பு கொள்ள வேண்டும் என்பதே என் கட்டளை. இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வுதருணர் செய்தி. இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று திருத்தூதரான புனித மத்தியாவின் விழாவை திருச்சபை கொண்டாடுகின்றது. இன்றைய நற்செய்தியிலே ஆண்டவர் இயேசு என் அன்பில் நிலைத்திருங்கள் என்று அவருடைய அன்பிலே நிலைத்திருக்க நம்மை அழைப்பதை வாசிக்க கேட்டோம். திருத்தூதர் புனித மத்தியா யூதாசுக்கு பதிலாக தூய ஆவியின் துணையோடு தேர்ந்தெடுக்கப்படுகின்றார். கிறிஸ்துவின் மீது அவர் கொண்டிருந்த தனியாத தாகம், அவருடைய நன்னடத்தை, இயேசுவின் அன்பிலே நிலைத்திருந்த அவரது வாழ்வு திருத்தூதர் நிலைக்கு அவரை உயர்த்தியது. புற இனத்து மக்களிடையே உயிருக்கு பாதகம் விளைவிக்கக்கூடிய பகுதிகளிலெல்லாம் துணிச்சலோடு சென்று நற்செய்தியை அறிவித்தவர் புனித மத்தியா. இதற்காக அவர் தமது இன்னுயிரையும் ஈந்தார். அவரை மக்கள் கல்லால் எறிந்து கொன்றதாக அவரது வரலாறு நமக்கு குறிப்பிடுகின்றது. இப்படி கிறிஸ்துவின் அன்புக்காக தமது விருப்பு வெறுப்புகளையெல்லாம் ஒதுக்கி ஆண்டவருடைய பணிக்காக தம்மையே அர்ப்பணித்தவர் திருத்தூதர் மத்தியா. இன்று நம்மையும் கூட ஆண்டவர் இயேசு என் அன்பில் நிலைத்திருங்கள் என்று அன்பு வாழ்வுக்கும் அன்பு பணிக்கும் அழைப்பதை நாம் பார்க்கிறோம். உண்மையான அன்பிலே நிலைத்திருப்பது என்பது ஒரு குறிப்பிட்ட எல்லைக்குள் அன்பு செய்வதல்ல, மாறாக எல்லைகளை தாண்டி அனைவரையும் அரவணைத்து அன்பு செய்கின்ற போக்குதான் கிறிஸ்துவின் அன்பாகும். இந்த கிறிஸ்துவின் அன்பானது மன்னிப்பிலும் தோழமையிலும் வளர்ந்து பிறரன்பு சேவையிலே வெளிப்பட்டு உறவிலே நிறைவை காண்பது கிறிஸ்துவின் அன்பு. அத்தகைய அன்பைத்தான் கிறிஸ்து நமக்கு வாழ்ந்து காட்டினார். ஏழை எளிய மக்களை, புறந்தள்ளப்பட்ட மக்களை அவர் அன்பு செய்தார். எல்லோரையும் மன்னித்து அவரவர்கள் நிலையிலே அவர்களை ஏற்றுக்கொண்டு உறவை வளர்த்தார். தனது நேரம், தூக்கம், வசதிகளையெல்லாம் பார்க்காமல் பிறருக்காகவே வாழ்ந்து நமது பாவங்களுக்காக தமது உயிரையும் கொடுத்த அன்பு கிறிஸ்துவின் அன்பு. கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று நாமும் கூட ஆண்டவரால் அவரது சீடராக வாழ தேர்ந்தெடுத்து அழைக்கப்பட்டிருக்கின்றோம். இத்தகைய உண்மையான கிறிஸ்துவின் அன்பிலே என்றும் நிலைத்திருப்போம். ஆண்டவருடைய ஆசீரை பெற்று வாழ்வோம். ஆமென். சகோதர சகோதரிகளை, நாம் அனைவரும் ஒப்புக்கொடுக்கும் திருப்பலி எல்லாமல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். தமது பரிசுத்த திருச்சபை அனைத்து நலனுக்காகவும் உமது கை நின்ற கொலை ஏற்றுக் கொள்வாராக. புனித மத்தியாசின் திருவிழாவில் நமது திருச்சபை அளிக்கும் இந்த காணிக்கைகளை ஏற்றும் இந்த அருட்சாதன கொண்டாட்டத்தில் இவற்றை உமது திருமகனின் உடலாகவும் இரத்தமாகவும் மாற்றுவது போல
உமது அருளால் எங்களையும் ஆற்றி நல்வாழ்வில் திடப்படுத்தும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் இல்லாமல் இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் இவ்விடத்திலும் நாங்களும் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் உமது புனித மத்தியாஸ்தரும் வியத்தகு விசுவாச சாட்சியத்தால் உமது திருச்சபை என்றும் புதிய ஆற்றல் பெற்று வளமடைகிறது. இவ்வாறு எங்கள் மீது நீர் கொண்டிருக்கும் பரிவன்பை தெளிவாக காட்டுகின்றேன். மேலும் எங்கள் மீட்பின் மறைபொருளை நாங்கள் நிறைவேற்றுவதில் அந்த புனிதரின் மாண்புமிக்க எடுத்துக்காட்டால் தூண்டப்பெற்று அவரது பரிந்துரையால் என்றும் ஊக்கம் பெறவும் அருளுகின்றீர். ஆகவே இறைவாவான தூதர் புனிதர் அனைவரோடு நாங்களும் சேர்ந்து உமது பெருமையை பறைசாற்றி அக்களிப்புடன் சொல்வதாவது: வானக தந்தையை நிர்மையாகவே தூயவர் புனிதத்திற்கெல்லாம் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டும் என உம்மை மன்றாடுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட மனமு வந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடரு கழித்து கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வர்ணமே உணவருந்தியவின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடரு கழித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கை காணும் என்ற அர்த்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். ஈதனம் விசுவாசத்தின் மாறை பொருள். நாங்கள் கிறிஸ்துவ நிரப்பையும் உயிர்ப்பையும் இடையே கூர்ந்து வாழுதரும் அப்பத்தையும் மீட்படைக்கும் கிண்ணத்தையும் உமக்கு கொடுக்கிறோம். உம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்களை நீங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் ரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவி கொண்டு சேர்க்க வேண்டும் என உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இறைவா, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திருச்சபையை சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஆனந்தராயர், ஏனைய ஆயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர், பொதுநிலையினர் ஆகிய அனைவரும் நினைவு கூறுதலும் எங்கள் அனைவரையும் அன்பின் நிறைவை அடைய செய்திருந்தும் உயிர் திரு நம்பிக்கொடுங்க இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரும் நினைவு கூர்ந்து ஒளிமிக்கவும் திருமணி ஏற்றுக்கொள்ளும் எங்கள் அனைவர் மீது இரக்கமாயிரும். இறைவனின் கண்ணித்தாயான மாட்சிமிக்க மரியாள், அவருடைய கணவர் புனித சூசையப்பர், புனித அப்போஸ்தலர், இவ்வுலகில் உகந்தவராயிருந்தவர் ஆகிய புனித அனைவருடனும் நாங்கள் நிலையான வாழ்வில் தோழமை கொண்டு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம்.
இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளோமை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் எமீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று அப்போஸ்தலருக்கு மொழிந்தேரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருச்சபையின் விசுவாசத்தையே கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியையும் முற்றுமையும் அளித்தருள திருவிழம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் சமாதானத்தை அறிவித்துக் கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியில் எங்களுக்கு சமாதானத்தை தந்தரட்டும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். சமரின் விருந்து கழைக்க பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரேற்றவர் ஆனால் உருவாக கண்டது சொல்லியரிடம் எனதான் மாகுணமடை கிறிஸ்துவின் திருடலும் ரத்தமும் நம்மை காத்து நிறுத்தி வாழ்வழிக்கிறார்.
போற்றுகின்றோம். உமது மாற்றுமை விளங்கள், உமது வார்த்தை அறிவிக்கப்பட மூணாலம் நல்கிற எங்களை தூண்டி எழுப்பி நீரை கட்டி எழுப்போம். இந்த புதிய ஆலயத்திற்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். அன்னையின் ஆலயம் விரைவில் கட்டி முடிக்கப்பட தேவையான செவ உதவிகளையும் பொருள் உதவிகளையும் நன்கொடையாளர்களையும் பெற்றுத்தாரும். கட்டிட கலைஞர்களை தூய்மையாக நிரப்பி மேலான பராமரிப்பையும் பாதுகாப்பையும் பொழிந்தருளும். உமது பள்ளியை எங்களை ஒருத்தருகளை பயன்படுத்தி ஆசிரியர்களையும் ஆமை. ஜெபிப்போமாக. அறிவன்பு மிக்க இறைவா, உமது பிள்ளைகளாகிய எங்களுக்கு நீரளித்த இந்த தெய்வீக கொடைகளுக்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். புனித மத்தியாசை உமது மகனின் உயிர்த்தெழுதலுக்கு சாட்சியாக தேர்ந்தெடுத்து அனுப்பியது போல இந்த திருப்பலியில் தூயாவியை பெற்றுக்கொண்ட எங்களையும் கிறிஸ்துவின் சாட்சிகளாக திகழ வரமருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் சூதன் தூயாவி நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள் திருப்பலி நிறைவேறிற்று. அருள் நிறைந்த மரியே வாழ்க. கர்த்தர் உம்முடனே
பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. சர்வேசுடைய மாதாவே, பாவிகளுக்கு எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்தில் வைக்கிக் கொள்ளும். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. அதில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்று இருப்பதாக. ஆமே. இயேசுவின் மதுரமான திரியதயமே, என் சிநேகமாயிரும். மரியாயின் மாசற்ற திரியதயமே, என் ரட்சணையாயிரும். புனித சூசையப்பனே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித குழந்தை இயேசுவின் தெரிசம்மாளே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எங்கள் பாதுகாவலான சகல சம்மனுசுகளே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இயேசு மரி சூசை, எங்களை ரட்சியும். பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென். மரியாயின் வாழ்த்து.